Hi, Anbarasan. China la Jingangshan University graduate panniten. Dharmapurri la irundhu inga vandirukken. Na first DMA contact pannadhu online la paathukku na Shivaguru sir contact panna. Contact pannappo first avaru explain pannaru. Avaru sonna futures la vandu inga Tamil Nadu la vandu adu konjam comfortable ah irundhuchu. Enakku indha institute la romba pidicha best part vandu basics la irundhu nammala vandu move panni kondu poranga. நமக்கு வர ஃபேக்கல்ட்டி வந்து பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. பேசிக்ஸில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து அதை திரும்ப திரும்ப அதில் டவுட்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணி நம்மளை அந்த அவங்க கொடுத்த ஷெடியூல் டைமில் படிக்க வைக்கிறாங்க. மோர் ஓவர் வந்து ஆப்பில் வந்து நம்ம எம்சிக்கு வந்து உடனே ரிவிஷன் டேட்டை கொடுப்போம். அப்போ பேசிக்ஸை படிச்சுட்டு நம்ம அந்த கான்செப்டை ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை எக்ஸாம் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஆப்பில் வந்து ஃபுல் சப்ஜெக்ட் வைஸ் சாப்டர் வைஸ் அப்படின்ட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் வைஸில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஹையல்டு பாயிண்ட்ஸு இதெல்லாம் வந்து எம்சிக்யூ டைப்பில் கொடுக்குறது. அது ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. இங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையான எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு படிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஒரு அமைதியும் ஒரு எனர்ஜியும் வந்து இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராக்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனாலிட்டிக்கா கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கா வரப்போ அப்படின்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் 3 சப்ஜெக்ட்ஸ் ஆர் 5 சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு அப்புறம் அவங்க வந்து எப்படி படிக்க ஆரம்பிச்சிருக்கான், கரெக்டாக வந்து ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறானா அப்படின்ட்டு அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம ஆப்பில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம அதில் எவ்வளோ படிக்கிறோம், படித்தது எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கொடுக்குற எம்சிக்யூலேருந்து தான் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அனலைஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும். நான் வந்து இதனால தான் படிக்க மாட்டேன்றேன்னு தெரியும். அதனால தான் நம்ம வந்து ஒருத்தர் நம்மளை மானிட்டர் பண்ணணும். அதனால தான் இன்ஸ்டியூட்டை தேடி வரோம். அப்போ நம்ம வந்து டே நீ தம்பி இதுதான் தப்பு பண்ணுற, இந்த இடத்துல தான் நீ சோம்பேறியாக இருக்க, இந்த டைம் நீ சோம்பேறியாக இருக்கிறதுக்கு காரணமே இல்லை, நீ வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுற, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணு அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு டாஸ்க் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. தம்பி நீ இதை வந்து இந்த ஒரு 1 வீக்ல நீ இந்த சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக படித்து எக்ஸாம் கொடுத்து நீ வந்து செகண்ட் ரிவிஷனுக்கு போயிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறப்போ நம்ம அதை வந்து கண்டிப்பாக அதை முடிக்கணும். இல்லைன்னா அவங்க வந்து சார் வந்து நம்மளை கேட்பாரு, ஏன் நீ படிக்கல, ஏன் முடிக்கல, இப்படி இருந்தால் அவனோட ப்ராக்ரஸ் வந்து ஏறாது அப்படின்ட்டு நம்மளை சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுன்ட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வரும். ஆமாம், நம்ம என்ன சொன்ன மாதிரி இவங்க வந்து சப்ஜெக்ட் ஒன்று நடத்துகிறப்போ பேசிக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நான் வந்து பேசிக்ஸை படிச்சுட்டு அந்த ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு ஒரு 5th டே வந்து நான் அந்த ஆப்பில் எம்சிக்கு கொடுக்குறேன். அப்போ வந்து பேசிக்ஸ் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 100% இல்லைனாலும் எனக்கு ஒரு 60 to 70% நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் எடுத்த நோட்ஸ்லேருந்து படிச்சுட்டு கொடுக்குறது. அப்போ வந்து ஒரு எம்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஹைல்டு பாயிண்ட்ஸை படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த ஹைல்டு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் படிக்கிறேன், அதோட சேர்த்து பேசிக்ஸும் படிக்கிறதுனால எனக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு வந்து சைட் சார் வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. நீ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸப்ட் ஆல் ஆர் ட்ரூ எக்ஸப்ட் ஆல் ஆர் ஃபால்ஸ் எக்ஸப்ட் இதை வந்து நீ எப்பயுமே வந்து விட்டுற, அது ஒழுங்கா படி அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அதனால அந்த மாதிரி கொஷின் வந்தாலே என்னதான் எனக்கு அது கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சாலும் அந்த கொஷினை வந்து அந்த கொடுத்த அந்த ஒரு கொஷினுக்கு 1 மினிட்னு இருக்கு. அந்த 1 மினிட்ல அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அந்த கொஷினை நான் 2 தடவை படிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன். இந்த டீச்சர்ஸ் வந்து நடத்துறப்பே வந்து ஒரு கேஸ் பேஸ்ல நடத்திடுறாங்க. இப்போ ஆப்தமாலஜி இந்த டாக்டர் ஸ்பீனாச் வந்து நடத்தினாங்க. அவங்க வந்து அப்ரோச் பண்றப்பயே வந்து ஒரு கேஸ் பேஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கான்செப்ட்ல போய் டீடைல்டா பண்ணாங்க. அப்போ வந்து இந்த ஒரு கேஸ்ல நம்ம இதை தான் கவனிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து நல்லா ஆழமாக புரிஞ்சது. அப்புறம் வந்து செகண்ட் வந்து இந்த கேஸில் வந்து இந்த ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் இதுதான் கீவேர்ட்ஸு. வேறு என்ன தான் அவங்க சிம்டம்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த பேஷண்ட் வர சீஃப் கம்ப்ளைண்ட் இதுதான் அப்படின்ட்டு நம்ம வந்து டப்புன்னு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம படித்த பேசிக்ஸ்லேயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொஷின்ஸ்லேயும் வச்சு பார்க்குறப்போ அது ஈஸியாக அப்ரோச் பண்ணணும்.